வேண்டிய பங்குக்கு இந்த பிச்சை காசை கொடுத்தா யாரு வாங்குவா? முழு பணமும் வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். நாகலிங்கம், நீ யாருகிட்ட பேசுறேங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பேசு. இப்ப இந்த 10,000 உனக்கு தெரியலன்னா நீ என்னதான் செய்வ? இல்ல கேக்குறேன், என்னதான் செய்ய முடியும்? வியாபாரம் நடக்கிறதோ என் பேர்ல, அதுல உனக்கு பங்கு இருக்குங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி இருக்கு? அது மட்டுமா, மூலதனத்துக்கு நீ போட்ட பங்கு பணமோ கணக்குல இல்லாத பிளாக் மார்க்கெட் பணம்? பாவி, ஊர் உலகத்தை ஏமாத்தினது போல என்னையும் ஏமாத்திடலான்னு பாக்குறியா? நீ சதிவேல நடத்தி ஜெயிலுக்கு அனுப்பினியே உன் மேனேஜர் சங்கர், நீ கொலை செஞ்சுட்டு ஆட்பீலாகி செத்து போயிட்டானி தம்பட்டம் போட்டியே அந்த வட்டிக்கட மார்வாடி, அவங்கள போல என்னையும் வாயில்லா பிராணி நினைக்காத. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. இவ்வளவு பணத்தையும் நீ எப்படி சம்பாதிச்சுங்கிறது எனக்கு தெரியும். அதையெல்லாம் அம்பலப்படுத்தி இப்பவே உன்னை சீரழிக்கல. என் பேரு நாகலிங்கம் இல்ல. ஆமா வர்ற பொல்லாதே, இது போலே பொல்லாத உலகமே, நீ உள்ளபடி ஒரு பிழையும் அறியாத உயிர்களையே. கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே, கொல்லாத உலகமே நீ இல்லாத கொடுமையிலே, எங்களை கொல்லாதே இது போலே, எங்களை கொல்லாதே இது போலே, கொல்லாதே இது போலே. பகலும் பசியால் வாடி அலைகிறோமே தெருவில் திண்டாடி, கள்ளம் கபடம் ஏதுவாரியா தருவதற்கே இல்லை என்று வருபவர்க்கே இந்தா என்று தருவதற்கே இறைவன் பொருளை கொடுத்தானே. இதை மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, மறப்பதும் சரியோ சீமானே, இதை மறப்பதும் சரியோ சீமானே, கொல்லாதே இதை போலே. தங்கச்சி தங்கச்சி, ஏதாவது கிழிஞ்சு போன பாவாடை இருந்தா கொடுக்குறியா? ஓ தரேன் வா. பிரேமா பிரேமா, பட்டு
கொத்து பாவடியை கொண்டு போய் அந்த பிச்சைக்காரிக்கு கொடுக்கற கொண்டா இப்படி ஏன் கொடுத்தா என்ன எங்கிட்ட தான் நிறைய இருக்க நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பிள்ளையா இல்ல வா அப்பா கிட்ட சொல்றேன் நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் அப்பா அப்பா என்ன பிரேமா பாருப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு பாவடை கொடுக்க போனா அது ஆயா பிடுங்கிட்டா ஏ ஆயா எத்தனை தடவை சொன்ன உனக்கு பிரேமா தாய் இல்லாத பொண்ணு அதை இஷ்டப்படி விட்டுட்டேன் கொடுத்துரு பாவடிய வாடகை ஒரு பைய நம்ம தோட்டத்துல பூந்து பூ பறிக்க வந்தான் என்ன கண்ட உடனே ஓடிட்டான் யாருமா அவரு இவரு நம்ம வீடு பார்க்க வந்திருக்காருன்னா உங்க பேரு என்ன வேலை பாக்குறீங்க நான் அலுமினிய தொழிற்சாலையில அட்வைசரா இருக்கிறேன் என் பேர் பாலு என்ன சம்பளம் வாங்குறீங்க சம்பளம் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசத்துல ஏதோ 2000 ரூபாய் தான் கிடைக்கும் 2000 உட்காருங்க சார் உட்காருங்க காசு சாப்பிடுங்களா சீரட் பிடிங்க உட்காருங்க ஓவர் சாப்பிடுங்களா ஒண்ணு வேண்டாமா சரி உட்காருமா ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் ஏதாவது பெண்ணு வச்சிருக்கீங்களா அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை ஆயிடுச்சு எத்தனை குழந்தைங்க ஆமா என்ன சென்சஸ் ஆபீசர் மாதிரி கேக்குறீங்க குழந்தைங்க இருந்தாதான் வீடு விடுவீங்களா அதிகமா குழந்தை இருந்தா விட மாட்டோம் மகா தொந்தரவு சார் சதா கூச்சலும் கலாட்டாவும் நிம்மதியா இருக்க முடியாதுல்ல கவலைப்படாதீங்க எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ஆகுது அதைத்தான் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா இன்னொன்னு செவுத்துல ஆணி அடிக்கப்படாது 10 மணிக்கு மேல லைட் அடிக்கப்படாது நைட்ல சார் அடிக்கடி குழாய திறந்து விடப்படாது 4 மாசத்து வாடகையே அட்வான்ஸா கொடுத்துடணும் அதுக்கு ரசீது தர மாட்டோம் உங்க நிபந்தனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது நான் உண்டு என் வேலையை உண்டு ரூம் உண்டுன்னு இருப்பேன் சரி வாங்க சார் மேல போலாம் அம்மா பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கிறேன் பரீட்சை பணம் அடுத்த வாரம் கட்ட வேண்டும் 100 ரூபாய் மாதா மாதம் அனுப்ப வேண்டிய பணத்திற்கே நீ கடுமையாக உழைக்க வேண்டும் இப்போது இந்த பணம் வேறு எப்படி அனுப்ப போகிறாயோ அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவாயோ இருந்தால் இதுவே என் படிப்புக்காக நீ அனுப்பும் கடைசி பணம் பிறகு நீ விரும்பிய BA பட்டம் என்னை தேடி வந்துவிடும் நானும் எனக்காக காத்திருக்கும் வேலைக்கு தயாராகிவிடுவேன் விடுமுறை எப்போது துவங்கும் உன்னை எப்போது காண்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் நான் ஒண்ணும் போட முடியாதுன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டேன் அதனாலதான் பிரின்சிபால் கூப்பிடுறேன் கணேஷ்
வருஷம் வருஷம் ஏமாத்தின மாதிரி இந்த வருஷம் ஏமாத்த முடியாது. இவர் நாடகம் போட்டுதான் ஆகணும். என்னடா இது எல்லாரும் சேர்ந்துகிட்டு நாடகம் போடு நாடகம் போடுந்திருக்க? நான் என்ன ஆக்டரா? கணேஷ் உன்னெருமை உனக்கு தெரியாது. நீ நாடகத்தில் நடிக்காட்டியும் பரவாயில்ல, மேடையில் ஏறி நின்னாலே போறோம். நான் பெரிய சினிமா ஸ்டார் பாரு, மேடையில் ஏறி நின்னாவே போதும். போங்கடா டைம் ஆச்சு, கிளாஸ் போங்கடா போங்கடா. படிக்கிறதுக்கு வந்தீங்களா, நாடகம் போடுறதுக்கு வந்தீங்களாடா காலேஜுக்கு?